அதாவது சாஸ்திரங்களுக்கு விரோதம் நம்ம எதுவுமே சொல்றது இல்லை. ரெண்டாவது சாஸ்திரங்களுடைய உதவியோட தான் நம்ம எல்லாத்தையுமே பண்றோம். சாஸ்திரங்களுக்கு வந்து விரோதம் நம்ம எந்த காரியமும் பண்றது இல்லை. சாஸ்திரங்களுடைய உதவியில தான் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அது இல்லாமல் முடியவே முடியாது. ஆனால் சாஸ்திரங்களை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து அதை வந்து ரிலே பண்ணாமல் நம்ம ஒரு காரியத்தை பண்ணோம்னு சொன்னால் சரியான இதுக்கு வராது. ஆனால் அது பேசிக்கல் அது வேணும். ஆனால் அதுக்குள்ளேயே நின்னோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அரெஸ்ட் பண்ணிடவும் செய்யும். அது நம்ம சுதந்திரத்தையும் நம்ம டெவலப் பண்ணிடணும். ஏன்னா சாஸ்திரங்கள் வந்து சிலதுகளெல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். இதில் நமக்கு பொருத்தமானது எதுங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். பல தரப்பட்டவங்களுக்கும் சேர்ந்த விஷயங்கள் அதை சொல்லப்பட்டிருக்கோம். எல்லா விதமான உத்தம அதிகாரி மத்தம் அதிகாரின்னு சொல்லி எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லப்பட்டது தான் சாஸ்திரங்கள். அப்போ நமக்கு ஏற்பட்டதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுக்க தெரியணும். அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி சில கைடன்ஸோட சாஸ்திரத்தையும் ரிலே பண்ணி நம்ம கைடன்ஸோட வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு நல்லா. சாஸ்திரத்தோட பேஸ் தான் நம்ம அடுத்தது இந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த வேதங்கள் மறுப்பு தெரிவிக்கலாம். எல்லாமே வந்து பலனுடையது. அதை பயன்படுத்திதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரணும். அதை சரியான முறையில புரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடணும். நமக்கு தகுந்த மாதிரி டைஜஸ்ட் பண்ணிக்கிடணும். ஆனால் நம்ம ஒரு இதுக்குள்ளதான் நுப்பேனே நிற்க விடாது. அதாவது வந்து ஒரு மரம் வந்து வேற எல்லா இடத்துலையும் போட்டு எல்லா விதமான உணவுகளையும் எடுத்து இது தனிப்பட்ட முறையில் தனக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் கிரகிச்சு நாம சுயமாக வளர்ந்துக்கணும். எதையுமே புறக்கணிக்க வேண்டியில்லை. தனக்கு தகுந்த மாதிரி தன்மையமாக ஆக்கிக்கிறோம். அதான் சரியா. கோயில்களை பற்றி அபிப்பிராயம் எதை பற்றி? கோயில்கள் இல்லை, அது கண்டிப்பாக வேணும். கோயில்கள் இல்லாமல் முடியாது. கோயில்கள் தான் நம்முடைய முலசானமே. அதுதான் அதில் இருந்தால் நம்ம புறப்பட்டு வாரோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நாம் வந்து நாமளே கோயிலாக மாறிடுறோம். 13/3/2006 தெளிவு ஏற்பட்டது. அதிலிருந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ புக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழில் ஒரு 14 புக்கு வந்திருக்கு, ஆங்கிலத்தில் ஒரு 4 புக்கு வந்திருக்கு. நிறைய இடங்களில் இருக்கிறாங்க. பட் என்னன்னு சொல்லி சொன்னால் மற்ற இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம்னு சொன்னால் இது வந்து சொந்த காலில் நிற்கிறது தான் நம்ம பழக்கி கொடுக்குறோம். நம்ம மேலே சார்ந்து இருக்கிறதுக்கு பழகி கொடுக்குறதில்ல. அதனால் நம்ம வந்து ஒரு இயக்கமாக வளர்றது இல்லை. இப்போ மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னால் சில அனுபவங்களை அனுஷ்டானங்களை சொல்லி கொடுக்குறாங்க. சில டெக்னிக்களை சொல்லி கொடுத்து சில அனுபவங்களை ஏற்படுத்தி விடுறாங்க. இந்த அனுபவங்களுங்கிற கீ கொடுக்க பொம்மமாக தான். அந்த அனுபவம் வரும்பொழுது வந்து வந்து போயிட்டுருக்கோம். பழையபடி அவங்க அந்த குருநாதர் ரிலே பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அவங்க பழையபடி கொஞ்சம் மனுஷானங்களை மாற்றி கொடுப்பாங்க, இது செய்ய அது செய்யும்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க காலங்காலமாக அப்படியே செட் செட்டாக இருப்பாங்க. இல்லை தேவை, அதை வந்து சுயமாக நிற்கிறதுக்கு பழகி கொடுக்கணுங்கிறது. அதான் நீங்கள் என்னை சார்ந்திருக்காதபடி உங்களை நீங்களே சார்ந்திருக்க உங்கள் காலில் நிற்கிறதுக்கு பழகி கொடுக்குற மாதிரி பண்ணுறது. அதனால என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளை சுற்றி ரொம்ப கூட்டம் குறையாக இருக்கும் காரணம் தான். பலனடைஞ்சவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை சுற்றி கூட்டம் குறையாக இருக்கிற காரணம்னு சொன்னால் அவங்க சொந்த காலில் இருக்கிறாங்க. ரெண்டா நம்ம கூட இருக்கிறவங்க கூட நீங்கள் இங்கே இருக்காதுங்கன்னு அனுப்பி தான் விட்டுருவோம். நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அப்படி தான் அனுப்பிவிடும். இப்போ இறைவனை காண்பதற்கு குரு அவசியம். எனக்கு இப்போ நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்தேன்னு சொன்னேன், அந்த தேடல் போயிடுறேன். சரி, எனக்கு குரு துணை தேவைப்படுதேன். சரி, அதாவது இறைவன்னு சொல்லி சொன்னால் இறைவன் வந்து எந்த இறைவன்ட்டு ஒரு கேள்வி வந்தது. இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லேயுமே வந்து எல்லாமே பிரம்மஸ்வரூபங்கிறது தான், அதான் வந்து ஃபைனல் கான்செப்ட். அது பிறகு வந்து ஒரு உருவக்கடவுளுங்கிறது வந்து செகண்டரி இதாக வந்துடுது. உருவக்கடவுள்னு சொல்லி வரும்பொழுதே ஒரு சில லிமிட்டெடு பவர்ஸுங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்கு. நம்ம அப்சல்யூட் காடுங்கும் பொழுது எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான், எல்லாருமே கடவுள் மயம் தான், எல்லாமே ஆன்மஸ்வரூபம் தான், எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான். இப்போ இதில் எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மைண்டு லெவலில் தான் ப்ராப்ளம் ஆகுது. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் சில இப்போ நமக்கு வந்து ஒரு வியக்தி ஜீவ வியக்தின்னு சொல்கிறாங்க, ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறாங்க. ஈஸ் ஜீவ வியக்தின்னு சொல்லி சொன்னால் நம்ம மனிதனுங்கிறதெல்லாம் ஜீவ வியக்தியோட சேர்ந்தது. ஈஸ்வர வியக்திங்கிறது தெய்வீக சில சக்திகள்லாம் இருக்குது, அதுவும் போய் கிடையாது, எல்லாமே இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் சில லிமிட்டட் பவர்ஸோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய தரிசனம்லாம் நம்ம வேணுங்கிறதெல்லாம் வந்து லிமிட்டட் பவர்ஸை டிலே விரும்பி கேட்குறது தான். அது நமக்கு தேவையே இல்லை. ஒரு பவர்ஸ் வேணும், சில அனுகூலங்கள் வேணும்னா நம்ம அவங்களோட நம்ம தொடர்போடு இருக்கலாம். நம்ம ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து அப்சல்யூட்டாக போயிடுறோம். அப்சல்யூட்டாக போகிறதுக்கு வந்து யாருடைய தகுதியும் தேவையில்லை.
நம்ம எதையுமே ரிலை பண்ணாமல் இருக்கிறதும் அப்சல்யூட்டாக போகிறது இல்லை.